அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ ஆகியவற்றிற்கான சிலபஸ் படி யூனிட் 4 அதில் first பிரிவு முதல் பார்ட்டு வகுப்பு பதினொன்று குப்தர்கள் பகுதி நான்கு அதாவது ஏற்கனவே மூன்று பகுதிகளாக ஐம்பது ஐம்பது வினாக்கள் வைத்து 150 ஐம்பது வினாக்கள் முடிவிட்டிருக்கின்றன இது கடைசி பகுதி இந்த பகுதியில் ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் பார்க்க போகின்றோம் இது இந்த பாடம் பதினோராம் வகுப்பு தொகுதி ஒன்று பாடம் ஏழு குப்தர்கள் குப்தர்கால ஸ்தூபிகளை பொறுத்தவரை காணப்படும் இடங்களில் தவறானது ஆன்சர் மிர்பூர் கான் அது வந்து சிந்துவில் இருக்குது அது சிந்துவில் இருக்குது இங்க கோவா மாநிலம் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதுதான் தவறானது குப்தர்கால கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று டேஷில் காணப்படும் நிற்கும் நிலை புத்தர் சிலை ஆன்சர் சாரநாத் சாரநாத்தில் காணப்படுகின்ற நிற்கும் நிலை புத்தர் சிலை தான் கால கல் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இருக்கின்றது புராண சிற்பங்களில் மிக அழகானது உதயகிரி குகையின் நுழைவாயிலில் இருக்கும் டேஷ் ஆன்சர் வராக அவதாரச் சிலை வராக அவதாரச் சிலை தான் உதயகிரி குகையின் நுழைவாயில் இருக்குது சரியா தவறா குப்தர் காலத்து உலோக சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டு பீகார் நலந்தாவில் உள்ள பதினெட்டு செம்பு சிலை சுல்தான் கஞ்சியில் உள்ள ஏழரை அடி புத்தர் சிலை ஆகியவை ஆகும் ஆன்சர் சரி இரண்டு கூற்றுகளுமே சரிதான் குப்தர் காலத்தில் சிற்பக்கலையை விட டேஷ் கலை புகழ் பெற்று விளங்கியது ஆன்சர் ஓவியம் ஓவியக்கலை புகழ்பெற்று பெற்று விளங்கியது ஓவியக்கலையும் அதுபோல் சிற்பக்கலையும் குப்தரின் சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்கள் டேஷ் அஜாந்தா பாக் பாதாமி அஜாந்தா பாக் பாதாமி அஜாந்தா சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ வகையாகும் என்ற கூட்டு சரியா தவறு இது பிரஸ்கோ வகை அல்ல ஏன் அப்படின்னு கேட்டால் பிரஸ்கோ வகை அப்படிங்கிறது பூச்சு காய்வதற்கு முன்னரே வரையப்படும் ஓவியங்கள் ஆனால் இந்த அஜாந்தா போன்ற சுவர் ஓவியங்கள் பூச்சு காய் காய்ந்த பிறகு வரையப்பட்ட ஓவியங்கள் ஸோ அதனால் இது பிரஸ்கோ வகை ஓவியம் அல்ல பூச்சு காய்ந்த பின் வரையப்பட்டவை அஜாந்தா ஓவியங்கள் அப்படியே ஆன்சர் சொல்லிடலாம் மத்திய தேச பள்ளி முறையின் தலை சிறந்த ஓவியங்கள் எங்கு காணப்படுகின்றன அஜாந்தா மற்றும் பாக் குப்தர் காலத்து மட்பாண்டங்களின் தனிப்பட்ட சிறப்பம்சம் டேஷ் ஆன்சர் சிவப்பு மட்பாண்டங்கள் இதுதான் குப்தர் காலத்தில் தனிப்பட்ட சிறப்பம்சமாக இருந்தது அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் சிந்து நாகரிகத்தில் காணப்பட்டது இந்த சிந்து நாகரிகம் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க அதில் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் விமலா எழுதியது சமண ராமாயணம் விமலா எழுதியது சமண ராமாயணம் முத்ராட்சசம் முத்ராட்சசம் எழுதியது விசாக தத்தர் விசாக தத்தர் அது மட்டும் இல்லை சந்திரகுப்தம் அப்படிங்கிற நூலையும் எழுதினார் சமணர்களிடையே தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டவர் தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டவர் சித்தசேன திவாகரா சித்தசேன திவாகரா தான் தர்க்க சாஸ்திரத்துக்கு அடித்தளமிட்டவர் விமலா என்பவர் எழுதியது சமணராமாயணம் பாணினி எழுதியது அஷ்டத்தியாயி அஷ்டத்தியாயி என்பதுதான் பாணினி எழுதியது மதுரா விஜயம் அது எழுதினது யார் அப்படின்னா கங்காதேவி கங்காதேவி அவங்க தான் மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலை எழுதியது பதஞ்சலி எழுதியது மகாபாஷ்யா மகாபாஷ்யா என்பது பதஞ்சலி எழுதியது அமரகோசம் சிம்மர் எழுதியது அமர சிம்மர் எழுதியது இது ஒரு அகராதியாக இருக்கிறது சொற்களஞ்சிய சமஸ்கிருத சொற்களஞ்சியமாக இருக்கிறது சந்திர கோமியர் எழுதியது சந்திர வியாகரணம் சந்திர வியாகரணம் கோமியர் எழுதியது தேவி சந்திரகுப்தம் விசாகதத்தர் எழுதியது வாசுபந்துவின் சீடர் யார் வாசுபந்துவின் சீடர் திக்நாகர் திக்நாகர் தான் வாசுபந்துவின் சீடர் தாதாஜி கொண்டதேவ் யார் மராத்திய மன்னர் சிவாஜியின் காப்பாளராக செயல்பட்டவர் தான் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி அவருடைய குருவாக இருந்தவர் ராம்தாஸ் குப்தர்களின் அலுவல் மொழி சமஸ்கிருதம் குப்தர்களின் அலுவல் மொழி மொழி சமஸ்கிருதம் ஸ்மிருதிகள் என்பவை டேஷ் பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து பேசிய சமய நூல்கள் தான் ஸ்மிருதிகள் என்பவை சந்திர ஹோமியர் டேஷ் என்ற இடத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் என்ற அப்படின்னு வரும் என்ற இடத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர் வங்கம் வங்கம் என்ற இடத்தை சேர்ந்தவர் தான் சந்திரகோமியார் புராணங்கள் தொடக்கத்தில் டேஷால் பாடப்பட்டவை பாணர்களால் பாடப்பட்டவை தான் முதல்ல புராணங்கள் என்பவை பாணர்களால் பாடப்பட்டவை பின்னர் தான் அது பிராமணர்களால் செயல்படுத்தப்பட்டது புராணங்கள் பட்டியலிடப்பட்டவை மொத்தம் பதினெட்டு பதினெட்டு புராணங்கள் பட்டியலிடப்பட்டவை பௌத்த இலக்கியங்கள் முதலில் டேஷ் மொழியில் இருந்தன பௌத்த இலக்கியங்கள் பாலி மொழியில் இருந்தன முதலில் அதுக்கப்புறம்தான் சமஸ்கிருதம் தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து வசுபந்து என்பவர்தான் அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் திக்நாகர் என்பவர் வசுபந்துவினுடைய சீடர் வசுபந்துவின் சீடர் தான் திக்நாகர் சமண நூல்கள் முதலில் டேஷ் மொழியில் இருந்தன ராகுதம் மொழியில் இருந்தன கீழ்கண்டவற்றில் எது காளிதாசரின் நாடகம் இல்லை மிருகச்சகடிகம் சகடிகம் அதுதான் ஆன்சர் அது மட்டும்தான் காளிதாசகரின் நாடகம் இல்லை இது சாகுந்தலம் அவருடைய நாடகம் மாலவிகாக் நிமித்தம் அவருடைய நாடகம் விக்ரமோர்வசியம் இதெல்லாமே அவருடையது படைப்பு காளிதாசரின் படைப்பு தான் இதெல்லாமே எல்லாமே மிருகச்சகடிகம் என்பது சூத்ரகர் சூத்திரகர் எழுதியது தான் மிருகச்சகடிகம் சூத்திரகர் எழுதியது மிருகச்சகடிகம் நீதிசாரம் இது எழுதியது காமந்தகார் காமந்தாகார் என்பவர் எழுதியது நீதி சாரம் அல்லது தர்மசாத்திரம் என்போம் மதுரா பகுதியில் பிராகிருத மொழியின் வடிவம் சூரசேனி சூரசேனி என்பதுதான் மதுரா பகுதியில் பிராகிருத மொழியின் வடிவம் அவுத் மண்டல்கன் பகுதியில் பகுதிகளில் சமஸ்கிருதத்தின் வடிவம் அர்த்தமகதி அர்த்தமகதி பிராகிருத மொழியின் வடிவம் அர்த்தமகதி நவீன பீகார் பகுதியில் மகதி வடிவம் நலந்தா எங்குள்ளது பீகாரில் உள்ளது நலந்தா பீகாரில் உள்ளது மகா விகாரா என அறியப்படுவது நலந்தா நலந்தா தான் மகா விகாரா என அறியப்படுகிறது டேஷ் நூற்றாண்டுகளில் நலந்தா குப்தர் ஆதரவு பெற்றது ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டுகளில் குப்தர் ஆதரவு பெற்றது நலந்தா நலாந்தா பல்கலைக்கழகத்திற்கு டேஷ் வம்சத்தோடு தொடர்பு இருந்தது இந்தோனேசியாவின் சைலேந்திரா வம்சத்து வம்சத்தோடு தொடர்பு இருந்தது நலாந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூறு ரொம்ப முக்கியமான கொஷின் நலாந்தா பல்கலைக்கழகம் அளிக்கப்பட்ட ஆண்டு பொது ஆண்டு ஆயிரத்தி இருநூறு நலாந்தா யாரால் அளிக்கப்பட்டது இதுவும் முக்கியமான கொஸ்டின் பக்தியார் கில்ஜி அவர்களால் அளிக்கப்பட்டது அந்த மன்னரால் அளிக்கப்பட்டது நலந்தா முறையான அகழாய்வு டேஷில் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தொடங்கியது எத்தனை செங்கல் கோயில்கள் அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்டன அகழாய்வு அப்படின்னா நலந்தா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அகழாய்வின் போது எத்தனை செங்கல் கோயில்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆறு ஆறு செங்கல் கோயில்கள் கண்டெடுக்கப்பட்டன பதினோரு மடாலயங்கள் புத்த மடாலயங்கள் இருந்தன ப்ரகத் சம்ஹிதா பஞ்ச சித்தாந்திகா ப்ருகத் ஜாதகா ஆகியவை யாரால் எழுதப்பட்டன ஆன்சர் வராக மிகிரர் வராக மிகிரர் அவரால் எழுதப்பட்டவை இந்த மூன்றுமே பிரத் சம்ஹிதா பஞ்ச சித்தாந்திகா பிருகத் ஜாதகா பிருகத் ஜாதகா என்பவை என்பது முதல் ஜோதிட நூல் முதல் ஜோதிட நூல் இதுதான் அதுபோல் சூத்திரகர் சூத்ரகர் எழுதியது மிருகச்சகடியம் படித்தோம் சூரிய சித்தாந்தா ஆரியப்பட்டியம் எழுதியவர் இந்த ரெண்டுமே எழுதியவர் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் தான் எழுதியவர் பக்தியார் கிஜியாறு நலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் சுழியம் என்ற கருத்தாக்கம் யாருடைய காலத்தில் முன்வைக்கப்பட்டது குப்தர் காலத்தில்தான் சுழியம் என்ற கருத்தாக்கம் வைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தவர் ஆரியப்பட்டர் ஆரியப்பட்டர் கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கிய நூல்களான பிரம்ம பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியகா ஆகிய நூல்களை படைத்தவர் பிரம்மகுப்தர் பிரம்மகுப்தர் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிட்டவர் ஆர் எஸ் சர்மா ஆர் எஸ் சர்மாதான் நிலப்பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிட்டவர் ஒருவர் அதுபோல டி கே சிதம்பரனார் பண்பாடு பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரனார் நவனிதகம் என்பது டேஷ் நூல் மருத்துவ நூல் நவனிதகம் என்பது மருத்துவ நூல் பாலகாப்பியா என்பவர் எழுதியது பாலகாப்பியா என்பவர் எழுதியது ஹஸ்தாயுர்வேதா ஹஸ்தாயுர்வேதா தான் பாலகாப்பியா என்பவர் எழுதியது புருகத் சம்ஹிதா அது அது எழுதியவர் யார் அப்படின்னா வராகமுகிறார் வராகமுகிறார் எழுதியதுதான் பிரகத் சம்ஹிதா அது வானவியல் புவியியல் தாவரவியல் இயற்கை வரலாறு ஆகியவற்றின் கலைக்களஞ்சியமாக விளங்குகிறது பிரகத் சம்ஹிதா என்பது ஹஸ் ஹஸ்தாயுர்வேதா டேஷுக்கான மருத்துவ நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூல்தான் ஹஸ்தாயுர்வேதா பாலகாப்பியா என்பவர் எழுதியது பாதரஷம் இரும்பு பயன்பாடு குறித்து எழுதியவர்களில் ஒருவர் வராகமிகிரர் வராகமிகிரர் தான் பாதரசம் இரும்பு பயன்பாடு குறித்து எழுதியவர்கள் இல்லை ஒருத்தர் அமரசிம்மவர் என்பவர் அமரகோசம் என்கிற அகராதி எழுதினார் குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர் ஐநூற்றி நாற்பது முதல் ஐநூற்றி ஐம்பது அதுபோல் ஸ்ரீகுப்தர் என்பவர் குப்த வம்சத்தின் முதல் அரசர் இருநூற்றி நாற்பது முதல் இருநூற்றி எண்பது வரை அவருடைய ஆட்சி காலமாக இருந்தது இரண்டாம் சந்திரகுப்தரின் பேரன் இரண்டாம் சந்திரகுப்தரின் பேரன் ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தர் தான் ஆன்சர் குமாரகுப்தர் என்பவர் இரண்டாம் சந்திரகுப்தரின் புதல்வர் இரண்டாம் சந்திரகுப்தரின் புதல்வர் தான் குமாரகுப்தர் குமாரகுப்தர் தான் நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் புத்தகுப்தர் காலத்தில் மேற்கு தக்காணத்தின் வாகடக அரசர் நரேந்திர சேனா அப்போ புத்த குப்தர் காலத்தில் வாகடக அரசராக இருந்தவர் நரேந்திர சேனா மேகவர்மன் என்பவர் இலங்கை மன்னராக இருந்தார் இவர் சந் சமுத்திரகுப்தர் காலத்தில் வாழ்ந்தவர் இலங்கை மன்னர் மேகவர்மன் மருத்துவத்தின் எட்டு பிரிவுகளை உள்ளடக்கிய அஷ்டாங்க சம்கிரகம் யார் எழுதிய நூல் முக்கியமான கொஸ்டின் வாக் பதர் எழுதிய நூல் தான் அது பால காப்பியா எழுதியது ஹஸ்தாயுர்வேதா விலங்குகளுக்கான மருத்துவ நூல் மேகதூதம் ஆசிரியர் காளிதாசர் மிக முக்கியமான கொஸ்டின் மேகதூதத்தின் ஆசிரியர் காளிதாசர் விசாகதக்தர் எழுதியது தேவி சந்திரகுப்தம் முத்ராட்சசம் குருதார் ஜூனியம் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த மோதலை கூறும் கதை இதை எழுதியவர் பாரவி இதை எழுதியவர் பாரவி முக்கியமான கொஸ்டின் குருதார் ஜூனியம் பாரவி எழுதியது சூத்திரகர் எழுதியது மிருகச்சகடியம் புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் வசுபந்துவை ஆதரித்தவர் சமுத்திரகுப்தர் இதுதான் ஆன்சர் சமுத்திரகுப்தர் தான் புத்த சமய அறிஞர் வசுபந்துவை ஆதரித்தவர் இரண்டாம் சந்திரகுப்தரின் காலத்திதல் காலத்தில் தான் சீன பயணி பாகியான் வந்தார் இந்தியாவிற்கு வந்தார் பஞ்சதந்திர கதைகளை தொகுத்தவர் பஞ்சதந்திர கதைகளை தொகுத்தவர் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் குரூப் ஃபோரில் விஷ்ணு சர்மா விஷ்ணு சர்மா தான் பஞ்சதந்திர கதைகளை தொகுத்தவர் பாரவி எழுதியது கிரு கிருதார் ஜூனியம் என்பது ஆக ஐம்பத்தி ஐந்து வினாக்கள் இந்த பகுதியில் பார்த்துருக்குறோம் இனி அடுத்த ஒரு பகுதியாக நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம் ஒரு ஏழு கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த கொஸ்டினோடு சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா குப்தர் முழுமையாக அந்த பாடம் வந்து முடிக்கப்பட்டிருக்கும் நன்றி வணக்கம்